அதிமுகவின் 53வது ஆண்டையொட்டி மதுரை பழங்காநத்தம் பகுதியில் 53 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஏற்றினார். இந்த இயக்கம் வருகிற 26 பிப்ரவரி தமிழக மக்களுக்கு ஒளி மிகுந்த உண்மையான விடியலை தரக்கூடிய ஆட்சியாக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா வழி இன்னைக்கு கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய எழுச்சி மிகு தளபதியாக பொதுச் செயலாளராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி மலர்வதற்கு இதுபோன்ற திட்டங்களை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை கழகத் தொண்டர்கள் மிக சிறப்பாக இன்னைக்கு மாநகரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற செயல்படாத அரசை நீக்கிவிட்டு போதை மாநிலமாக இருக்கின்ற தமிழகத்தை ஒரு போதை ஒழித்து உண்மையான விடியலை வருங்கால இளைய சமுதாயத்துக்கு நல்லதொரு விடியலை கொடுக்கின்ற வகையில் நல்லதொரு ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமை ஏற்பார்.